லன்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ்லி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காஃபி ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலும் இந்த பித்தளை இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா இஎம் பூசப்பட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடியப்பம் பிழியறதுலேயே பார்த்தீங்கன்னா 3 varieties வச்சுருக்காங்க. பிராஸ் ஆலாக்கு பார்த்தீங்கன்னா 100 grams கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கிற லக்ஷ்மி அப்ளைன்சஸ் ஷாப்பில் உள்ள பிராஸ் கலெக்ஷன் செக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிராஸ் கலெக்ஷன் செக்ஷனில் உள்ள கிச்சன் எசன்சியல் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் நான் டிஸ்பிளேயும் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிச்சன் எசன்சியல் சம்மந்தமான நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சில நிமிடம் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது பார்த்தீங்கன்னா பிராஸில் வந்து இடியாப்பம் பிழியறது. இடியாப்பம் பிழியறதுலேயே பார்த்தீங்கன்னா 3 models வச்சுருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்லிம்மாக பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் நம்ம ஓப்பன் பண்ணணும்னா 4 plates கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிங்க 4 designs கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த முறுக்கு பிழிகிற மாதிரி ஸ்டார் இது. அதுக்கப்புறம் இடியாப்பம் பிழிகிறதுக்கே 2 holes கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய கண், அதுக்கப்புறம் சின்ன கண் உள்ள மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஓலை பக்கடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது பிழிகிறதுக்கு உண்டான ஒரு ஷேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பை உள்ளே போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த வெயிட் உள்ளே வந்து மாவை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு மேலே உள்ள இந்த வெயிட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து இடியாப்பம் கிடச்சிரும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees வருது. குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கனாலும் வெயிட் வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததை விடவே இது கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருந்தாங்க. இது நல்லா பட்டையாக நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ள பிளேட்ஸும் பார்த்தீங்கனாலும் 5 plates கொடுத்துருக்காங்க. பாருங்க 5 plates வருது. நம்ம இடியாப்பம் பிழிகிற அந்த சின்ன கண்ணு ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டார் முறுக்கு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓலப்பக்கடை போடுற ஷேப்பு, அதுக்கப்புறம் இடியாப்பத்திலே கொஞ்சம் பெரிய ஹோல், அதுக்கப்புறம் அந்த முறுக்கு இதிலே வந்து 3 stars கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 5 plates வருது. நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம உள்ளே போட்டு அதே போல் தான் ஸ்க்ரூ பண்ணி நம்ம வந்து உள்ள வெயிட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும், மாவு ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நமக்கு இடியாப்பம் கிடைக்கும். இந்த மேலே ப்ரெஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1200 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்க்ரூ டைப் மாடல். இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணி புளியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கை வலிக்காது. நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணி விட்டாவே போதும், திருவிக்கிட்டே இருந்தோம்னா கீழே வந்து விழுந்துடும். இது பார்த்தீங்கன்னா 4 plates கொடுத்துருக்காங்க, 4 designsில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் உள்ளது, பெரிய ஹோல் உள்ளது, அதுக்கப்புறம் ஸ்டார் முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஓலப்பக்கடை ஷேப்பு, இது மாதிரி 4 shapes கொடுத்துருக்காங்க. தேவையான ஷேப்பை நம்ம உள்ளே போட்டு மேலே வந்து இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது அப்படியே கீழே இறங்கும், மாவு வந்து அப்படியே கீழே இறங்கும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 rupees வருது. இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி இடியாப்பம் பிழியறதுலேயே பார்த்தீங்கன்னா 3 varieties வச்சுருக்காங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலாக்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆலாக்கு பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 100 gramsலேருந்தே 2 படி வரைக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 100 grams பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 253 rupees வருது. அதுக்கடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா கால் படி பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 rupees வருது. அதுக்கடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா அரைப்படி பிடிக்கிற கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து 400 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இதுவும் அரைப்படி பிடிக்கிற கெப்பாசிட்டி தான். இதோடைய ப்ரைஸ் வந்து 552 rupees வருது. ரெண்டுமே வந்து வேறு வேறு பிராண்ட் அப்படிங்கிறனால ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. இது வந்து 1 படி பிடிக்கிற கெப்பாசிட்டி, 590 rupees வருது. லாஸ்ட் இது வந்து 2 படி பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் வந்து 1242 rupees வருது. இது மாதிரி 100 gramsலேருந்து 2 படி வரைக்குமே வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து காஃபி ஃபில்டர் பார்த்தீங்கனாலும் பிராஸில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 150 ml, 200 ml, 250 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 150 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டியில் வச்சுருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1040 rupees வருது. ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நீட்டாக இருக்குது. உள்ளே வந்து அந்த ஃபில்டர் மேலே வைக்கிற அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1165 rupees வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா 250 ml பிடிக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி. அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 rupees வருது. இந்த காஃபி ஃபில்டர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லன்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் பிராஸ்லே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இப்போ உள்ள இந்த ஸ்கூல் சீசனுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெளியே இந்த மாதிரி பிராஸில் வந்து லன்ச் பாக்ஸ் நான் மேக்ஸிமம் பார்க்கல. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 230 rupees வருது. இது கிண்டர் கார்டன் கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சைஸாக ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா இதுவும் 230 rupees வருது. அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 288 rupees வருது. நம்ம இது லஞ்ச் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்து உள்ள இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 480 rupees வருது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசி லுக்காக, பார்க்குறதுக்கே ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து உள்ள இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது. இதோடைய ப்ரைஸ் வந்து 568 rupees வருது. நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில். பிராஸ் லன்ச் பாக்ஸ் கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சின்ன சைஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குது. 230 rupees ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் தான். இதுலேயும் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இட்லி பாத்திரம் பார்க்கலாம். இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா பிராஸில் வந்து வெளியே வந்து அழகாக பிராஸில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஈயம் பூசப்பட்டது. ஸோ நம்ம வந்து குக்கிங்க்கு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 plates கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள பிளேட்டில் வந்து 4 இட்லி ஊற்றுற மாதிரி, உள்ளே பார்த்தீங்கனாலும் 3 இட்லி ஊற்றுற மாதிரி இன்னொரு தட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 7 இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓட்ட போட்ட தட்டு அப்படிங்கிறனால நம்ம துணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். உள்ளே அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கனாலும் ஈயம் பூசப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரெக்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சைஸுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4770 வருது. 4770 rupees வருது. லுக் பாருங்கள், வெளியே வந்து கம்ப்ளீட் லுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இட்லி பாத்திரத்துலேயே வந்து அடுத்தடுத்த சைஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்த சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. இந்த பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 6390 rupees வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ப்ரைஸ் என்கொயரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பித்தாளையில் வந்து பொங்கல் பானை கலெக்ஷன்ஸ், தண்ணி பானை இது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பொங்கல் சீசன் இல்லை அப்படிங்கிறனால அது தேவைப்படாது அப்படிங்கிறனால நான் கவர் பண்ணலை. தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் கவர் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர்லேயும் பானைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பரில் ரைஸ் ட்ரம் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. டம்ளர், சொம்பு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட காப்பரில் நிறையா இருக்குது. இதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷனை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.